അയാളൊരു ആഗ്രഹം നിറവേറ്റി കൊടുക്കാൻ വേണ്ടിട്ടാണ്. കാണുന്നവര് മോശമായി പറഞ്ഞാലും കുഴപ്പമില്ല, പക്ഷെ അയാൾ അതിൽ ഹാപ്പിയാണ്. ഹാപ്പി തന്നെയാണോ? ഹാപ്പി തന്നെ. മലയാളം തെരിയുമാ? തെരിയും. കൊഞ്ചം സൂപ്പറാ പുറിഞ്ഞിരിക്കുന്ന. അപ്പൊ നാ சொன்னதெல்லாம் கரெக்ட்டா? எல்லாம் கரெக்ட்டா தான். தப்பு இல்ல. ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப இனி நம்ம பாசல்ல ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ண போறோம். ஓ சரி. பாசல்ல ஒரு பாட்டு ஒரு டான்ஸ். ஆட்டக்காரன். ஆட்டக்காரன். சூப்பர் அண்ணா, வணக்கம். எந்த ஊர் நீங்க? நான் பொள்ளாச்சி பக்கம் ஆனமலைங்க. பொள்ளாச்சி ஆனமலை. ஆனமலை. ஓகே. இல்ல ரஜினி ஸ்டைல் சொல்லுவீங்க இல்லையா? நல்ல ரஜினி ஸ்டைல். நம்ம இந்த ஆலத்தூர் டவுன்ல வச்சுட்டு நம்ம பிரத்யேகமாயிட்டு ஒரு வெரைட்டி ஸ்டைல் ஒரு ஆளை கண்டு விட்டோம். அப்ப நம்ம ஆளை கண்டப்போ ഒന്ന് എല്ലാവർക്കും ഒന്ന് കാണിച്ചു തരാന്ന് പറഞ്ഞൊരു വീഡിയോ എടുത്താണ്. വേറെ അയാളെ കളിയാക്കാൻ വേണ്ടിട്ടൊന്നും അല്ല, അയാളുടെ ഒരു സ്റ്റൈല്, അയാളെ ജീവിച്ചു പോകുന്ന ഒരു ശൈലിയാണിത്. എപ്പോഴും എപ്പിടിത്താനാ? ഇല്ല ഇല്ല, നീ വെളിയ വരുമ്പോ എപ്പോഴും എപ്പിടിത്താ വരുവീങ്ങളാ? ഇല്ല ഇന്നിക്ക് മട്ടുമാ? ഇല്ല എപ്പോഴും എപ്പിടിത്താ വരും. ഇതേ സ്റ്റൈല്? ഒരു നാളേക്ക് അരുണാചല സ്റ്റൈല്, നാളേക്ക് ഇന്നിക്ക് വരുന്ന ഭാഷ സ്റ്റൈല്, നാളേക്ക് അരുണാചല സ്റ്റൈല്. ഓക്കെ ഓക്കെ. സ്റ്റൈലും രജനിയെ വിട്ട് വേറെ എന്താ വില? എപ്പോഴും രജനിയ സ്റ്റൈല്. കേരള വന്ന് എത്ര വർഷം ആച്ചു? കേരള വന്ന് 35 വർഷം. 35 വർഷം ആച്ചു. കല്യാണം എല്ലാം ആയിടിച്ചോ? കല്യാണം ആകലേ ആകലേ. രജനി മട്ടും രസീന മട്ടും ഇരുന്നിട്ട് போலாம். சின்ன வயசுல இருந்தே என் படிப்பெல்லாம் எதுவுமே வராது. நிறைய நகை இருக்கு, எல்லாம் தங்கமா? எல்லாம் தங்கம் தான். இதெல்லாம் யார தூக்கிட்டு போயிட போறாங்க? ரஜினிகாந்த் இருக்க வரைக்கும் யாரும் எடுக்க முடியாது. தலைவர் இருக்க வரைக்கும் யாரும் அசைக்க முடியாது சொல்லிட்டு நம்ம தலைவருக்கு இருக்கு. ஆலத்தூர் வந்தா 100 தடவை வந்த மாதிரி அத்தனை பேர் பாத்துருவாங்க. பாத்துருவாங்க. கரெக்ட். அது கரெக்டா தானே? 31 ராசி ஆலத்தூர் வந்தா 100 ராசி வந்த மாதிரி. நம்ம ஓட்டக்காரன் செஞ்சு பாருடா, இங்கிட்டு போயிருந்து திருச்சி வந்துட்டு நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன், யாரு வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவா? அதுதான் தோடுகாடு அண்ணாமலை. தோடுகாடு அண்ணாமலை. தோடுகாடு அண்ணாமலை. ஒரிஜினல் பேர் என்ன? ஒரிஜினல் பேர் பாண்டிதுரைங்க. பாண்டிதுரை. பாண்டிதுரை. ரஜினி அந்த ஏதோ படத்துல பாண்டிதுரை பேரு வேற வச்சிருக்கா? அது பாண்டியன். 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 நாள் சைக்கிள் வெரைட்டி சைக்கிள் ஆண்டா? வெரைட்டி சைக்கிள். இது இது ரஜினி அந்த கூட எடுத்த போட்டோவா? கூட எடுத்தது. இது வந்து காஞ்சி குடிக்க சோக்குனாதோ? ரஜினிகாந்த் இது பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ரஜினிகாந்த் டியூப். எப்படி ரோட்ல போகும்போது எல்லாரும் பாப்பாங்க? எல்லாரும் பாப்பாங்க. உங்களுக்கு அதுல ஒரு இது ஒண்ணும் கிடையாது, இடஞ்சல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹாப்பி தான் உங்களுக்கு. ஹாப்பி தான். ஹாப்பி சந்தோஷம். இந்த வீடியோ போட்ட பல லட்சம் பேர் பாப்பாங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீடியோ போடலாம்ல? போடலாம்ல. எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சது இவரு தான். யார் இவரு? சௌக்கண்ணா. இவரு சௌக்கண்ணா தான். நான் ரோட்ல ஓடிட்டு இருக்கும்போது சௌக்கண்ணா ரஜினிகாந்த் ஆலத்தூர் வந்திருக்கு, நமக்கு சீக்கிரம் பிடிக்கணும். இவருதான் நம்மள கூட்டு வந்து உங்களை காட்டினது. அப்படியே டான் 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 டிடிடிடிடிடின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே இவர் பார்த்தார். அவரை பார்த்து என்ன பார்த்தா? ஓகே ஓகே. அப்புறம் அப்படியே நிறுத்தினாரு. அப்புறம் எனக்கு நல்ல சௌக்கண்ணா ரஜினி ரசிக்கிறாங்க பண்டு, இப்ப இல்ல முதல்ல முதல்ல ரஜினி ஒரு காலத்தில். ஒரு காலத்தில் சரி. நமக்கு ரெண்டாம் கூட ரஜினி ஸ்டைல் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு ஸ்டைல் நீங்க காட்டுங்க, அதே மாதிரி நானும் காட்டுறேன். சரி. இப்ப நிக்கிறது நின்றுட்டு ரஜினிகாந்த் புரியலாகுது.
കുറി നടക്കണം. സൂപ്പർ. സുഹൃത്തുക്കളെ, ഇത് കണ്ടിട്ട് ആരും ഒന്ന് തെറ്റിദ്ധരിക്കണ്ട. നോമ്പ് കാലത്തിൽ നമ്മ ഒരാളെ ഇങ്ങനെ കളിയാക്കണമെന്ന് വിചാരിക്കണ്ട. അത് ആരും കളിയാക്കിയൊന്നുമല്ല, അയാളിന്റേതായ ഒരു ഇഷ്ടങ്ങളാണ് അതൊക്കെ. അപ്പൊ അത് മറ്റുള്ളവർ കാണുന്നോണ്ട് അയാൾക്ക് യാതൊരു വിഷമമില്ല എന്ന് പറഞ്ഞത്. അപ്പൊ അയാളുടെ സമ്മതത്തോട് കൂടിയിട്ട് നമ്മൾ എടുത്തൊരു വീഡിയോ ആണ്. അതുകൊണ്ട് ആരിനെ കളിയാക്കാനോ കുറ്റപ്പെടുത്താനോ മോശപ്പെടുത്താനോ വേണ്ടി എടുത്തല്ല, അയാളുടെ ഒരു ജീവിതശൈലി, അയാളുടെ ഒരു ജീവിത രീതി, അയാളുടെ ഒരു ആഗ്രഹമാണ്. എന്റെ ഈ സ്റ്റൈലൊക്കെ ജനങ്ങൾ കാണുന്നുള്ളത് അയാളുടെ കൂടെ ഒരു ആഗ്രഹമായതുകൊണ്ട് മാത്രമാണ് നമ്മൾ ഈ വീഡിയോ പോസ്റ്റ് ചെയ്യുന്നത്. വേറെ ഒന്നും തെറ്റായിട്ട് ആരും കമന്റ് ഇടാൻ വേണ്ടി വരരുത്. ഓക്കെ, അപ്പൊ എല്ലാം ഓക്കെ തന്നെ. ഡീൽ. ഇനി ഉങ്ക വീഡിയോ പാക്കുറവങ്ങൾക്ക് ഏതാ ചൊല്ല വരുമ്പീങ്ങളാ? ഏതാ ചൊല്றதானே சொல்லுங்க. ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. ஒரு கருத்து ஏதாச்சும் மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுங்க. எனக்கு ரஜினியா ஸ்டைல்ல நான் ஒரு நல்ல ஸ்டார் ஆகணும், எல்லாரோட மனசுலயே இடம் பிடிக்கணும். ரஜினிகாந்த், அடுத்த ரஜினிகாந்த் நானா தான் இருக்கேன். அட்ரஸ் சக்கா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஊர்ல? வீட்ல மாடு மேய்க்கிறங்க, அண்ணாமலை வேலை. இப்படி வாங்க. இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? மாட்டுக்கு பேரு நயன்தாரா த்ரிஷா. இவங்களோடதான் உங்களோட டான்ஸ். எத்தனை மாடு இருக்கு? ரெண்டு தான் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? அங்க கோழி வேற எதுவும் இல்ல. பால் கொடுத்துடும். காலையில 10 லிட்டர் கொடுக்கும். காலையில 10 லிட்டர் கொடுக்கும். 12 மணிக்கு, 1 மணிக்கு, 1.5 கறக்கும் போது 5 லிட்டர், 6 லிட்டர். அதாவது புல்லு கொடுத்தா பால் கிடைக்கும். உன்னால முடியாது தம்பி, இல்ல அது கரெக்டான. அப்ப ஆளு இது கூடாண்டு வண்டியில ஒரு செட்டக்கு உண்டுட்டா. செட்டில் எப்பவும் ரஜினிகாந்தின் அடிப்பொழி பாட்டுக்கு வச்சுட்டாங்க. மூப்பிரிங்க ரோட்டில் கூட போய் போகும்போது தான் ஆளுக்காரக்க மூப்பிரி நோய்கொண்டிருக்கேன். நம்ம ரோட்ல வச்சு வீடு எடுக்க விசாரிச்சு, பசங்க ஆளுக்காருக்கு வந்து புதிய தொடங்கி, மூப்பிரி சுற்றி ஆளுக்காரு கூட தொடங்கி. അതുകൊണ്ട് നമുക്ക് വീഡിയോ എടുക്കാൻ പറ്റാത്തൊരു അവസ്ഥ കൊണ്ടാണ് നമ്മൾ ഇവിടെ നമ്മുടെ പുഴന്റെ അടുത്ത് വന്നിട്ട് വീഡിയോ എടുക്കുന്നത്. എടാ, ഫാൻസ് ഇഷ്ടംമാതിരി ഫാൻസ് എന്ന് പറയുന്നത് ലേഡീസും ജെന്റ്സും എല്ലാം, ഫുള്ള് ലേഡീസ് എല്ലാം പാക്കറാങ്ക നിങ്ങൾ വരുമ്പോ. ശരി, ആര് വീട്ടില് വേല ചെയ്യുന്നീങ്ക? കൃഷ്ണാട്ടം. അവർക്ക് എത്ര ദിവസം ഇരിക്കീങ്ളാ? 35 ദിവസം ഇരിക്കീങ്ക? സൂപ്പർ. ഇഷ്ടപ്പെട്ടു காதல் செட்டாக சேராம போனாலும் வந்து நிற்பான் நண்பை எப்போதுமே. வந்தேண்டா பால்கார, அடடா பசு மாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கெடுத்து ஒன்னால முடியாது தம்பி, பாதி புல்ல பிறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி. தந்திரத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோட தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரப்பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்ன தகராறு. நீ போல பொழைக்கலையே, நீ மனுஷனை ஏற்று பொழைக்கிறையே.
வந்தேன் பால்கார அடடா பசு மாட்ட பத்தி பால் தந்தனா 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 தந்தானே தான தந்தா தன தந்தனா தந்தனா தந்தனானு ஓகே ஆயிடுச்சு என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே மானே இனி பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இனி நீ வெளித்தே ஒரு கோலமிட்டு என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே மானே ஒரு பூவெடுத்தேன் இனி மாலையிட்டேன் இனி நீ வெளித்து ஒரு கோலமிட்டேன் உலகம் எனக்கென்றும் விளங்காதது உயிரே எனக்கென்று விரும்பானது சரிங்களா സുഹൃത്തുക്കളെ ഓരോരുത്തരുടെ ജീവിതത്തിൽ ഓരോരോ ആഗ്രഹങ്ങളായിരിക്കും മനുഷ്യന്റെ അവരവരുടെ ജീവിതത്തിൽ വരുന്ന ആഗ്രഹങ്ങൾക്ക് അത് നിറവേറ്റാൻ വേണ്ടി അവർ പല ത്യാഗങ്ങളും ചെയ്യുന്നതാണ് ഓരോരുത്തരും അങ്ങനെയുള്ള ഓരോ ആഗ്രഹങ്ങളിലെ മാതിരി മൂപ്പരുടെ ഒരു ആഗ്രഹമാണ് രജനീകാന്തന്മാരാകണം സിനിമയിൽ അഭിനയിക്കണം അങ്ങനെയൊക്കെ വലിയ വലിയ ആഗ്രഹം കൊണ്ട് നടക്കണം ഒരു പാട്ടൊക്കെ നടക്കണം നമ്മളൊക്കെ ഒരുപാട് പാട്ടുകൾ കേൾക്കുന്നുണ്ട് രണ്ട് വരി കൂടുതൽ നമുക്കൊന്നും മനസ്സിൽ നിൽക്കില്ല കാരണം ഓർമ്മകൾ വരില്ല മൂപ്പർ അത്രയും അതിൽ ഊഴ്ന്നിറങ്ങിയത് കൊണ്ടാണ് ഒരു പാട്ടൊക്കെ പാടാൻ പറഞ്ഞാൽ രജനീകാന്തിൻ്റെ ആ പാട്ട് ഫസ്റ്റ് തൊട്ട് ലാസ്റ്റ് വരെയും പാടുന്നത് അപ്പോൾ മൂപ്പൻ്റെ ഒരു ആഗ്രഹമാണ് സിനിമയിലേക്ക് അഭിനയിക്കുന്നത് അന്നും ഈ സാധാരണപ്പെട്ടവരുടെ ഇടയിൽ നിന്നൊക്കെ ഒരാൾ ഇപ്പോൾ അവിടേക്ക് എത്തിച്ചേരാന്ന് പറഞ്ഞാൽ പെട്ടെന്ന് നടക്കുന്ന സംഭവമല്ല ആ മൂപ്പൻ്റെ ഒരു ആഗ്രഹം തീർക്കാൻ വേണ്ടി നമ്മൾ മൂപ്പൻ്റെ ഒരു സിനിമ സ്റ്റൈലിൽ ഒരു പാട്ടൊക്കെ പാടി ഡാൻസ് കളിപ്പിച്ചിട്ട് നമ്മളൊരു വീഡിയോ എടുക്കുകയാണ് അയാളുടെ ഒരു ആഗ്രഹം നിറവേറ്റി കൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് കാണുന്നവർ മോശമായി പറഞ്ഞാലും കുഴപ്പമില്ല പക്ഷെ അയാൾ അതിൽ ഹാപ്പിയാണ് മലയാളം തരുമാ തെരിയുമാ சைக்கிள்லீங்களா ரேட்டுக்கார நல்லவங்க கூட்டுக்கார நல்லா பாடும் பாட்டுக்கார தாண்டி பிறந்த நாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டைக்கார பெரியவங்க உறவுக்காரு இறக்கம் உள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அதுக்குதா கும்பு இன்னா கும்புத்தா அதுக்கு இன்னா அதுக்குதா கும்பு இன்னா கும்புத்தா அம்மா தாய் மாறு பாவத்தில் விட மாட்டேன் முயலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்தா பலகாரோ அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா என் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருந்தாரேம்மா இல்லாத ஆளு அடையங்களை நம்பி வருவான் அட்ரஸ் இல்லா தெருவு இந்த ஆட்டோக்கார அறிவா இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுது ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அச்சீனா அச்சுக்குத்தா கும்சீனா கும்புத்தா அச்சீனா அச்சுக்குத்தா கும்சீனா கும்புத்தா அம்மா தாய் மாறு ஆபத்தில் விட மாட்டேன் வெயிலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கே பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமாக வரேம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருந்தாரேம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட என்ன பிடிச்சிருந்தா எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க என் சின்ன வயசுலேருந்தே என்ன வீட்டில் விட்டு வந்துருச்சு அதனால எனக்கு இந்த கேரளா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருந்தா அண்ணாமலை பிடிக்கும் போது பிடிக்கும் ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன அண்ணாமலை மனசுல இருக்கணும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லட் ஓகே ஓகே பை பை இந்த வீடியோ ரஜினிகாந்த் வரை எத்தணும் அட எத்தணும் எத்துமா எத்துங்க எத்துமா சூப்பர் ஸ்டார் வரை எத்துங்க எல்லாருக்கும் எத்துங்க ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அருணாச்சலம் நான் தாண்டா அண்ணன் தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா ஆண்டவன் நடத்திடுவாண்டா அருணாச்சலம் நடத்திடுவாண்டா நான் உப்பு போட்டால மறப்பதில்லடா
ஆனா தப்பு செஞ்சா அளவிடுவதில்லடா என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதா என் தோள்களிலே உழுவலமாய் உள்ளவனும் நீதா என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதா என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதா ஓம் அருணாசுரேஸ்வராய நமஹா.